நான் வந்து பார்க்க போறது என்னண்டா, அதாவது ஐக்கியூல வரக்கூடிய வினாக்கள் ஒரு சின்ன ஒரு செக்ஷனாக வரக்கூடியது, இலகுவாக விளங்கக்கூடிய ஒரு செக்ஷன், அதாவது வார்த்தைகளும் மறுகுறியீடுகளும் என்று. அதாவது இங்கே எப்படி தருவாங்கண்டா, சில வார்த்தைகளை மாறி தருவாங்க, அது வினா மூலமே விளங்க முயற்சிப்போம். முதலாவது வினா பாருங்க, ஒரு சங்கேத மொழி என்று சொல்றாங்க, அது ஏதோ விடுங்கலாம். ஆங்கிலம் என்பது உயிரியல் என்று குறிக்காங்களாம், உயிரியல் என்பது புவியியல் என்று குறிக்காங்களாம், புவியியல் என்பது தமிழ் என்று குறிக்காங்களாம், தமிழை பொருளியல் என்றும் பொருளியலை கணக்கு பதிவியல் எனவும் குறிப்பிட்டா, சூரியன் பற்றிய விவரம் இதில் இருக்கு. இப்போ நமக்கு பொதுவாக ஒரு விடயம் தெரியும், சூரியன் பற்றிய குறிப்புகள், அதாவது கோள்களை பற்றிய குறிப்புகள், சூரியன் இவ்வாறு சார்ந்த குறிப்புகள் நமக்கு தெரியும். வளமையாக என்னதில் இருக்கும், புவியியல் பாடத்தில் இருக்கும், அது வளமை. ஆனா இங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி குறிச்சிருக்காங்க. ஆகவே இதுக்கு நாம ஒரு தொடர்பு எடுப்போம், எப்படி எடுப்போம், ஆங்கிலம் என்றத உயிரியல் குறிச்சிருக்காங்க, உயிரியல் தான் புவியியல் குறிச்சிருக்காங்க, புவியியல் தமிழ் குறிச்சிருக்காங்க. நமக்கு வேணும் புவியியல் தான் குறிச்சிருக்கணும், ஆனா புவியியலை என்னென்னு வச்சிருக்காங்க, என்னென்னு சொல்றாங்க, தமிழ் என்று சொல்றாங்க. ஆகவே இப்ப குறிப்பு என்னத்துல இருக்கும், தமிழ்ல இருக்கு. அதாவது அவங்க மாறி குறிச்சாலும் அந்த மாறி குறிச்ச அந்த குறியீடு அந்த புத்தகம், உதாரணமா ஒரு புவியியல் புத்தகத்துக்கு முன்னட்டையில தமிழ் என்ன செஞ்சிருக்கி, எழுதி வைத்த மாதிரி, இப்ப என்ன புத்தகத்துல இருக்கிட்டு கேட்டா தமிழ் புத்தகத்துல இருக்கு. அவ்வாறுதான் இதுக்கு விடையளிக்கணும், சரியா? சரி, இரண்டாவது நாம பார்ப்போம். ஒரு சங்கீத மொழியில் பச்சை என்பது சிவப்பு எனவும், சிவப்பு என்பது மஞ்சள் எனவும், மஞ்சள் என்பது நீலம், நீலம் என்பது வெள்ளை, வெள்ளை என்பது கருப்பு என்று குறிக்காங்க. வானத்தின் நிறம் யாது, நமக்கு தெரியும் வானத்தின் நிறம், வானத்தின் நிறம் நீலம். ஆனா நீலம் என்றத்தை என்னென்று குறிச்சு வச்சிருக்காங்க, இங்க பாருங்க, பச்சை என்றத்த சிவப்பு என்று, சிவப்பு என்றத மஞ்சள் என்று, மஞ்சள் என்றத்த நீலம் என்று, நீலம் என்றத்த வெள்ளை என்று. அப்ப நீலம் என்று இருந்தா அதை வெள்ளை என்று குறிப்பாங்க, குறிச்சிருக்காங்க. நீல கலர் இருந்தா அதுக்கு பேரு என்ன, வெள்ளை. ஆகவே வானத்தின் நிறம், இப்ப இந்த மொழியில சங்கீத மொழியில வானத்தின் நிறம் வெள்ளை, விளங்குதா? அதாவது மாத்தி குறிச்சாலும் அந்த மாத்தின அந்த இது அதைத்தான் குறுக்கணும். சரி, அடுத்த வினாவை பாருங்க. ஒரு சங்கீத மொழியில் ஜன்னல் என்பது கதவு எனவும், கதவு என்பது மேசை, மேசை நாற்காலி, நாற்காலி கரும்பலகை, கரும்பலகை கடிகாரம். இப்ப சுண்ண கட்டியால் எங்க எழுதுவோம், அதாவது சுண்ண கட்டின் என்ன, சோக், சோக்கால எங்க எழுதுவோம், சோக்கால எங்க எழுதுவோம், கரும்பலகையில் எழுதுவோம். கரும்பலகை என்னென்று குறிச்சிருக்காங்க பாருங்க, ஜன்னல்ன்றத கதவு, கதவுன்றத மேசை, மேசன்றத நாற்காலி, நாற்காலின்றத கரும்பலகை, கரும்பலகை என்றத கடிகாரம் குறிச்சிருக்காங்க. ஆகவே கடிகாரத்தில் எழுதுவோம், புரியுதா? சரி, அடுத்தது அடுத்த வினாப்போம். அடுத்ததுல சிரிப்பு என்றத அழுகை என்று குறிக்காங்க, அழுகை என்பது கோபம், கோபம் என்பது பொறாமை, பொறாமை என்பது போட்டி என்று குறிக்காங்க. சினம், சினம் என்றா கோபம் என்ன, சினம் எதனுடன் தொடர்புடைய என்று சொல்லி போட்டு கோபத்துக்கு விடை அடிக்கிறது இல்ல, கோபம் என்றத்தை என்னென்னு குறிச்சிருக்காங்க, பொறாமை என்று, கோபம் என்பது பொறாமை என்று. ஆகவே சினம் எதனுடன் தொடர்புபட்டது, இப்ப இந்த மொழியில கோபம் என்பது பொறாமையுடன் தொடர்புபட்டது, விளங்குதா? சரி, இவ்வாறான வினாக்கள், அதாவது இவை இலகுவான ஒரு சின்ன ஒரு செக்ஷன். ஆகவே இவ்வாறு மாறி குறிக்க போல நாம இலகுவாக நாம் என்ன செய்வோம், இவற்றை அடையாளம் கண்டுகொள்வோம், சரியா? இன்னும் ஒரு செக்ஷன் வாயிலாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதை பார்ப்பவர்கள் கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.